Hello, Pumanakam. This is the study with DHARSHINI YouTube channel. We will see the current affairs test. So, we will see a part 1 video. That is the part 2 video. In the part 2 video, we will see the part 2 video. So, if you want to see the part 2 video, you can click the link in the description. So, now part 2 video. 51st KLV. Twitter நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி யார் Twitter நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி யார் Answer option A பராக் அக்ரவால் Answer option A பராக் அக்ரவால் 52வது கேள்வி இந்தியா டாஷ் நாட்டிடமிருந்து அதிநவீன ஹெரோன் உளவு விமானங்களை வாங்கியுள்ளது இந்தியா டாஷ் நாட்டிடமிருந்து அதிநவீன ஹெரோன் உளவு விமானங்களை வாங்கியுள்ளது Answer option C இஸ்ரேல் Answer option C இஸ்ரேல் 53வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் G7 நாடுகளை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள் G7 நாடுகளை தேர்ந்தெடுக்க Answer option A. America, Britain, France, Germany. America, Britain, France, Germany. 54வது கேள்வி. இந்தியாவின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் பட்டியலில் மு.க. ஸ்டாலின் டாஷ் இடத்தை பிடித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் பட்டியலில் மு.க. ஸ்டாலின் டாஷ் இடத்தை பிடித்துள்ளார். Answer option A. 23வது இடம். Answer option A. 23வது இடம் 55வது கேள்வி லியோனல் மெஸ்ஸிக்கு எத்தனை முறை பேலோன் தோர் விருது வழங்கப்பட்டது லியோனல் மெஸ்ஸிக்கு எத்தனை முறை பேலோன் தோர் விருது வழங்கப்பட்டது Answer option B 7 முறை Answer option B 7 முறை 56வது கேள்வி ஆர் ஹரிக்குமார் இந்திய கடற்படையின் எத்தனையாவது தலைமை தளபதி ஆவார் ஆர் ஹரிக்குமார் இந்திய கடற்படையின் எத்தனையாவது தலைமை தளபதி ஆவார் Answer option D 25வது Answer option D 25வது 57வது கேள்வி பிரதமர் மோடி உரையாற்றும் மாதாந்திர வானொலி உரை டாஷ் பிரதமர் மோடி உரையாற்றும் மாதாந்திர வானொலி உரை டாஷ் Answer option D B and C Answer option D B and C மனதின் குரல் அல்லது மன் கி பாத் 58வது கேள்வி 6வது பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது 6வது பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது Answer option A தனுஷ் Answer option A தனுஷ் 59வது கேள்வி இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச ஃபர்னிச்சர் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச ஃபர்னிச்சர் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது Answer option B, தூத்துக்குடி. Answer option B, தூத்துக்குடி. 60வது கேள்வி. இந்தியாவில் 15 முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு டாஷ் கரோனா தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இந்தியாவில் 15 முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு டாஷ் கரோனா தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. Answer option D, கோவாக்சின். Answer option D, கோவாக்சின். 61வது கேள்வி நேட்டோ உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை டாஷ் நேட்டோ உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை டாஷ் Answer option B 30 Answer option B 30 62வது கேள்வி சமீபத்தில் காலமான சிந்து தாய் சப்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சமீபத்தில் காலமான சிந்து தாய் சப்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் Answer option C, அனாதைகளின் தாய். Answer option C, அனாதைகளின் தாய். 63வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் IHU வைரஸின் குறியீட்டு பெயர் என்ன? கீழ்கண்டவற்றில் IHU வைரஸின் குறியீட்டு பெயர் என்ன?
Answer option B, B.1.640.2. Answer option B, B.1.640.2. 64th கேள்வி, பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீதிபதி யார்? பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீதிபதி யார்? Answer option A, ஆயிஷா மாலிக். Answer option A, ஆயிஷா மாலிக். 65th கேள்வி, ஜல்சக்தி அமைச்சகத்தின் செயலராக பொறுப்பேற்றவர் யார்? ஜல்சக்தி அமைச்சகத்தின் செயலராக பொறுப்பேற்றவர் யார்? Answer option B, வினி மகாஜன். Answer option B, வினி மகாஜன். 66th கேள்வி, அமெரிக்க வரலாற்றிலேயே அணு ஆயுத போர்க்கப்பலின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? அமெரிக்க வரலாற்றிலேயே அணு ஆயுத போர்க்கப்பலின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? Answer option A, ஏமி பான்ஸ்மிட். Answer option A, ஏமி பான்ஸ்மிட். 67th கேள்வி, வருணா 2022 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை பயிற்சி? வருணா 2022 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை பயிற்சி? Answer option C, இந்தியா பிரான்ஸ். Answer option C, இந்தியா பிரான்ஸ். 68th கேள்வி, நீதிமன்ற உத்தரவுகள் விரைந்து கிடைக்க டேஷ் மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகள் விரைந்து கிடைக்க டேஷ் மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. Answer option A, faster. Answer option A, faster. 69th கேள்வி, உலகளாவிய காலநிலை அறிக்கை 2021 படி டேஷ் வெப்பமான ஆண்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகளாவிய காலநிலை அறிக்கை 2021 படி டேஷ் வெப்பமான ஆண்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. Answer option D, 2015 to 2021. Answer option D, 2015 to 2021. 70th கேள்வி, நாட்டிலேயே முதன்முறையாக பார்வையற்றவர்களுக்கு என தொடங்கப்பட்ட பிரத்யேக வானொலி அலைவரிசை டேஷ். நாட்டிலேயே முதன்முறையாக பார்வையற்றவர்களுக்கென தொடங்கப்பட்ட பிரத்யேக வானொலி அலைவரிசை டேஷ். Answer option D, ரேடியோ அக்ஷ். Answer option D, ரேடியோ அக்ஷ். 71th கேள்வி, பீகாரில் எத்தனை பேர் ஒரே நேரத்தில் தேசிய கொடியை அசைத்து புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர்? பீகாரில் எத்தனை பேர் ஒரே நேரத்தில் தேசிய கொடியை அசைத்து புதிய கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர்? Answer option C, 77,700 பேர். Answer option C, 77,700 பேர். 72th கேள்வி, நாட்டின் முதல் லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நாட்டின் முதல் லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? Answer option A, நரேந்திர மோடி. Answer option A, நரேந்திர மோடி. 73rd கேள்வி, 2022 ஆண்டுக்கான சர்வதேச கணித தினத்தின் கருப்பொருள் டேஷ். 2022 ஆண்டுக்கான சர்வதேச கணித தினத்தின் கருப்பொருள் டேஷ். Answer option B, மேத்தமெட்டிக்ஸ் யூனிட்ஸ். Answer option B, மேத்தமெட்டிக்ஸ் யூனிட்ஸ். 74th கேள்வி, உலக காடுகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? உலக காடுகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? Answer option C, March 21. Answer option C, March 21. 75th கேள்வி, தமிழக சட்டப்பேரவையில் துபாஷியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? தமிழக சட்டப்பேரவையில் துபாஷியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? Answer option C, ராஜலட்சுமி. Answer option C, ராஜலட்சுமி. 76th கேள்வி, மணிப்பூர் மாநிலத்தின் முதல்வர் யார்? மணிப்பூர் மாநிலத்தின் முதல்வர் யார்? Answer option A, பிரேன் சிங்.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரேன் சிங். 77வது கேள்வி, பிஎன்பி பாரிபாஸ் ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? பிஎன்பி பாரிபாஸ் ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெய்லர் ஃபிட்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ டெய்லர் ஃபிட்ஸ். 78வது கேள்வி, மத்திய அரசு எந்த நாளை தேசிய டால்ஃபின் தினமாக அறிவித்துள்ளது? மத்திய அரசு எந்த நாளை தேசிய டால்ஃபின் தினமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி அக்டோபர் 5. ஆன்சர் ஆப்ஷன் பி அக்டோபர் 5. 79வது கேள்வி, கூற்றை ஆராய்க. முதல் கூற்று, உலக தண்ணீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாவது கூற்று, உலக தண்ணீர் தினத்தின் 2022ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் கிரவுண்ட் வாட்டர் மேக்கிங் தி இன்விசிபிள் விசிபிள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 80வது கேள்வி, இந்தியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 9வது கரோனா தடுப்பூசி எது? இந்தியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 9வது கரோனா தடுப்பூசி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்புட்னிக் லைட். ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்புட்னிக் லைட். 81வது கேள்வி, யு19 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி 8வது முறையாக கோப்பையை வென்றது? யு19 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி 8வது முறையாக கோப்பையை வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5வது முறை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5வது முறை. 82வது கேள்வி, உலகின் 3வது மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? உலகின் 3வது மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர். 83வது கேள்வி, ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராமானுஜர் சிலையின் உயரம் என்ன? ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராமானுஜர் சிலையின் உயரம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 216 அடி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 216 அடி. 84வது கேள்வி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சாந்திஸ்ரீ துளிப்புடி பண்டிட். ஆன்சர் ஆப்ஷன் பி சாந்திஸ்ரீ துளிப்புடி பண்டிட். 85வது கேள்வி, உலகளாவிய ஜனநாயக குறியீட்டில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது? உலகளாவிய ஜனநாயக குறியீட்டில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 46வது இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி 46வது இடம். 86வது கேள்வி, உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற அடல் சுரங்கப்பாதையின் நீளம் என்ன? உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற அடல் சுரங்கப்பாதையின் நீளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 9.02 கிலோமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி 9.02 கிலோமீட்டர். 87வது கேள்வி, வெம்பக்கோட்டையில் டேஷ் கட்ட அகலாய்வு பணி தொடங்கப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டையில் டேஷ் கட்ட அகலாய்வு பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1வது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1வது. 88வது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி முனீஸ்வர்நாத் பண்டாரி. ஆன்சர் ஆப்ஷன் டி முனீஸ்வர்நாத் பண்டாரி. 89வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி 2341. ஆன்சர் ஆப்ஷன் டி
2341 தொண்ணூறாவது கேள்வி. அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று தலைப்பிடப்பட்ட புத்தகத்தை எழுதியவர் யார்? அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று தலைப்பிடப்பட்ட புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சாய் தீபக். ஆன்சர் ஆப்ஷன் பி சாய் தீபக். 91வது கேள்வி. உலக யுனானி தினம் யாருடைய பிறந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? உலக யுனானி தினம் யாருடைய பிறந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஹக்கீம் அஜ்மல் கான். ஆன்சர் ஆப்ஷன் டி ஹக்கீம் அஜ்மல் கான். 92வது கேள்வி. சாகித்ய அகாதமியின் உயர் அங்கீகாரம் பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார்? சாகித்ய அகாதமியின் உயர் அங்கீகாரம் பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திரா பார்த்தசாரதி. ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திரா பார்த்தசாரதி. 93வது கேள்வி. உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல் பெண் பேரவைத் தலைவர் யார்? உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல் பெண் பேரவைத் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரிது கந்தூரி. ஆன்சர் ஆப்ஷன் சி ரிது கந்தூரி. 94வது கேள்வி. டென்னிஸ் விளையாட்டில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையாக உருவெடுத்தவர் யார்? டென்னிஸ் விளையாட்டில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையாக உருவெடுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஐகா ஸ்வியாடக். ஆன்சர் ஆப்ஷன் சி ஐகா ஸ்வியாடக். 95வது கேள்வி. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வந்த பேரறிவாளனை டேஷ் சட்டப்பிரிவினை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வந்த பேரறிவாளனை டேஷ் சட்டப்பிரிவினை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 142. ஆன்சர் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 142. 96வது கேள்வி. தேசிய பலபரிமாண வறுமை குறியீடில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? தேசிய பலபரிமாண வறுமை குறியீடில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 25வது இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி 25வது இடம். 97வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்க. 97வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கடல்சார் மாநிலம் தெலுங்கானா. ஆன்சர் ஆப்ஷன் பி கடல்சார் மாநிலம் தெலுங்கானா. 98வது கேள்வி. 2021 ஆண்டிற்கான கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? 2021 ஆண்டிற்கான கத்தார் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி லூயிஸ் ஹாமில்டன். ஆன்சர் ஆப்ஷன் சி லூயிஸ் ஹாமில்டன். 99வது கேள்வி. அமெரிக்க வரலாற்றில் அதிபர் அதிகாரங்களை ஏற்ற முதல் பெண் யார்? அமெரிக்க வரலாற்றில் அதிபர் அதிகாரங்களை ஏற்ற முதல் பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கமலா ஹாரிஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி கமலா ஹாரிஸ். 100வது கேள்வி. இந்தியாவின் மிகப்பெரிய மின்சார வாகன சார்ஜிங் நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய மின்சார வாகன சார்ஜிங் நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி குருகிராம். ஆன்சர் ஆப்ஷன் சி குருகிராம். ஸோ இத்துடன் இந்த வீடியோ வந்து நிறைவடைகிறது. ஸோ இந்த 50 க்வெஸ்சனில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து August 5th TNUSRB டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.